இருப்பாங்க இப்போ இவர் எப்படி சுகிந்தர் சிங் இங்க வந்துட முடியும் சொல்லுங்க சார் நான் இப்படி உன்னை ட்ரை பண்ணட்டுமா அப்படின்னுவாரு இதே வேற இசுமளர்கள் பேசுறதே கஷ்டம் என்ன பாட்டோ நான் சொன்னது நீ பாடிட்டு போயிடு இப்படின்னு தான் இருக்கிற முறை மொத்த மொத்த ஹிந்தி திரையுலகமும் ரகுமான புறக்கணிக்குது ரகுமான மட்டும் புறக்கணிக்கல நம்ம சவுத் இண்டியன்ஸ் அத்தனை பேருமே மதராசி அப்படின்னும் போது இவன் இவன் மட்டும் வளர்ந்துகிட்டே போயிட்டு இருக்கான் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு தான் செய்து ரகுமான் சொன்னாவே டக்குன்னு அவங்களுக்கு அவர் யாரு எப்படி இருப்பாருன்றதுல அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ரகுமான் அவர் என்ன பண்ணுவாரு எப்படி எந்திரிப்பாரு உட்காருவாரு தூங்குவாரு இப்படி ஒரு அவ்வளோ ஆர்வம் அவங்களுக்கு இருக்கும் இளையராஜா ரசிகர்கள் குறிப்பிட்டிருக்கீங்க ஆனா ரகுமான் சார் ரசிகர்களுக்கும் இளையராஜா சார் ரசிகர்களுக்கும் நடக்கிற ஃபைட் இருக்கு அதை எப்படி பாக்குறீங்க நிறைய பேருக்கு இந்த குழப்பம் கம்ப்யூட்டர் போட்டாசிக் வந்துடும் இளையராஜா எழுதிடுவாரு அதெல்லாம் கையெழுத்து கும்பிடக்கூடிய ஒரு விஷயங்கள் அது என்னன்னே தெரியாது அதை எடுத்து அந்த நோட்ஸ் பார்த்து வாசிக்கும் போது அந்த சவுண்ட் வரும் பிஜிஎம்ஸ்லாம் வந்து வெறும் நோட்ஸாவே எழுதிருக்கும் அந்த நோட்ஸ் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயர் வாசிச்சா நாலு பேரும் சேர்ந்து வாசிக்கும் போது அந்த பிஜிஎம் வருது அதுதான் அவர் கம்ப்யூட்டர் இருக்குன்றது உண்மை

திரையிடல் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நமது நேர்காணலில் இசையமைப்பாளர் தாஜ்னு அவர்கள் நீந்திருக்கிறார் சார் வணக்கம் 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 சமீபத்துல ஏ ஆர் ரஹ்மான் குறித்து எழுப்பி இருக்கக்கூடிய சர்ச்சை அது குறித்து பல்வேறு விஷயங்கள் பேசலாம் அப்படின்னு சேனல்லயும் ட்ரை பண்ணோம் யார கரெக்டா தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது ராஜகம்பீரன் சார் உங்கள ரெஃபர் பண்ணாங்க நான் மாட்டுனா கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட பதினாலு ஆண்டுகள் ஏ ஆர் இன்ஜினியரா ஒர்க் பண்ணி மியூசிக் டைரக்டரா இப்ப உங்களை படங்களுக்கு மேல உங்களுடைய படங்கள்ல தனியா உங்கள்ட்ட பேசணுங்கிறது ரொம்ப முக்கியமான இந்த நேர்காணல்ல வெறும் ரஹ்மான் சார பத்தி மட்டும் பேசுறதுக்காக உங்களை அழைச்சிருக்கிறதுங்கிறது எனக்கும் ஒரு வருத்தம் தான் உங்களை பத்தியே தனியா ஒரு வீடியோ பேச வேண்டிய இருக்கு அதை பத்தி நம்ம நியர் பேசணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா நானும் இதை நினைச்சிட்டு இருந்தேன் தான் இந்த மாதிரி ஒரு ஒரு தவறான ஒரு விஷயம் போயிட்டு இருக்கும் போது அத கூட இருந்த ஒரு அனுபவத்தை பகிரணும்னு நினைச்சது முதல்லா நீங்க கேட்டதுல பெருமகிழ்ச்சி நன்றி சார் ராம்கோபால் வர்மா என்ன குறிப்பிடுறாருன்னா ஜெய்ஹோ படத்துல ஆஸ்கார் விருது ரஹ்மான் வாங்கியிருந்தாரு அந்த பாட்ட வந்து கம்போஸ் பண்ணது அவர் இல்ல இன்னொரு பாடகர் ஒருவரை குறிப்பிட்டு அவர்தான் இந்த பாட்டை சுகிந்தர் ஆஹ் சுகிந்தர் சிங்கருடைய பெயரை குறிப்பிட்டு அவர்தான் இந்த பாட்டுக்கு டியூன் பண்ணாரு அப்படிங்கறதையும் சொல்றாரு ஆக்சுவலா நீங்க அந்த டைம்ல கூட இருந்திருந்தீங்க அப்படிங்கறத நீங்க மிஸ்டர் ரோமியோ படத்துல இருந்தே சாரோட கூட இருக்கிறீங்க நீங்க ஃபர்ஸ்ட் கம்போஸ் பண்ணது வந்தே மார்தரம் நினைக்கிறேன் ரைட் ஆஹ் இல்லங்க அவரு கூட ஆஹ் ஃபர்ஸ்ட் ஆஹ் முதல்ல அவரு நான் ஜாயின் பண்ணும்போது அவரோட வந்து பெரிய ஹிட்டான முதல் இது வந்து வந்தே மாதரம் வந்தே மரும் அதுக்கு பிறகு மிஸ்டர் ரோமியோ திரைப்படமா அவர் திரைப்படமா வரும்போது ஆக்சுவலா ராம்கோபால் உர்மா சொல்றதுல எங்க இருந்து ஆரம்பிக்கிறது சார் அந்த பிரச்சனைய உண்மையில அது என்ன ஆக்சுவலா யாரை குறிப்பிடாருன்னா சுகீந்தர் சிங்னு குறிப்பிடறாரு அவரு யாருன்னு நான் சொல்றேன் ஒரு பாடகர் ஒரு பஞ்சாபி அவரு ஒரு ஆல்பம்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு அவருக்கு வாய்ப்பு தேடி முதல்ல சென்னைக்கு வராரு அவரை பற்றி நான் குறிப்பிட்றேன் அவர் யாருன்றத ஒரு நல்ல திறமையான பாடகர் அவர் மொ நிறையா என்னென்னமோ இருக்காரு பட்டு ரஹ்மான் அப்படி ஒரு பெரிய இசையமைப்பாளர்கிட்ட முத முதல்ல பாடுறது இங்கே தான் இவர்கிட்ட தான் அவர் எடுத்தவொடனே பெரிய சிங்கர் மாதிரி வந்தவொடனே இப்படி பாடிட்டு போகிற மாதிரிலாம் இல்லை அவர் ட்ராக் பாடுவார் சில விஷயங்கள் பாடுவார் அதுக்கப்புறம் இப்படி கொஞ்சம் அவருடைய இது வித்தியாசமா இருந்ததுனால அவர ரஹ்மான் சார் என்ன பண்ணாரு சென்னைல ரூம் போட்டு பர்மனா தங்க வச்சிருந்தாரு அவரு தங்கி இருந்தாரு பாடிட்டு இருக்காரு சின்ன சின்னதா பாடிட்டு இருக்காரு முதல் பாடி பெரிய வெற்றி அடைஞ்சது செய்ய செய்ய தான் அதுலதான் அவருடைய பிளாஸ்டர் ஆனது அப்ப அதுக்கு முன்னாடி பாடும் போது இந்த செய்ய செய்ய பாடலுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு மாசம் ரெண்டு மாசம்லாம் தங்கி இருக்காரு இங்க அவர் ரொம்ப எளிமையான ஒரு நல்ல மனிதர் அவர் அவருடைய ஒவ்வொரு பாடல்களாக நிறையா சினிமாவில் ரஹ்மான் சாரோட நிறையா இருக்காரு ஒவ்வொரு கட்டமாக அவருடைய வளர்ச்சி பெரிய வளர்ச்சியாக மாறிக்கிட்டே இருந்தது இன்னும் சொல்லப்போனால் அவர் இங்கே கோடம்பாக்கம்தான் தான் தங்கியிருந்தாரு ஒரு ரூம் எடுத்து இங்கே தான் தங்கியிருந்தாரு நம்ம எல்லாம் நாங்களாம் சுத்திட்டு இருக்கோம் ட்ரெஸ் வாங்குறதுக்கு இங்கே இதுக்கு கோடம்பா சாரி டி நகர் போகிறதுக்கு இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல ஏன் கூட பைக்லலாம் வந்திருக்கீஸ்ல ஆமா நைன்டி தான் இந்த நைன்டி செவன்க்கு அப்புறம் நான் சொல்றது நைன்டி செவன் அந்த ரேஞ்சில் அப்படி இருந்தவர் தான் சுக்கிந்தர் சிங் அவருடைய மிகப்பெரிய ஹிட் ஆனது வந்து இந்த செய்ய செய்ய பாடல் அதுக்கப்புறம் அவருடைய இது எங்கேயோ போயிடுச்சு பெரிய ரொம்ப பெரிய இதுல அவருடைய மாறிடுச்சு ஸோ இதுதான் சுகிந்தர் சிங் ஓகே அப்போ ராம்கோபால் பாட்டுக்கான ட்யூனை ரெடி பண்ணி சொல்ற அளவுக்கு சிங் வந்து ரஹ்மான் சாரோட பேசுவாரு அப்படிங்கறது அதுல பொருள்படுது அவர் ஆக்சுவலா மியூசிக்ல இந்த மாதிரி இன்வால்வ் பண்ணி இல்ல அப்படிலாம் இல்ல அதாவது ஒரு ஒரு டியூன் ஒரு படத்துக்கான ஒரு ட்யூனுன்றது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் சொல்றேன் ஒரு இயக்குனருக்கும் ஒரு இசையம்பலருக்கும் மட்டும்தான் தெரியும் அந்த சுச்சுவேஷன் என்னன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட மட்டும்தான் விளக்க முடியும் அதில் என்ன எப்படி வரப்போகுது பாடல் எப்படி எந்த சூழல் வேணும்னு சொல்லிட்டு இயக்குனரும் இசையமைப்பாளர் மட்டும்தான் ஃபர்ஸ்ட்டு உள்வாங்கிறது இவரு தான் அதுக்கப்புறம் தான் அதை எப்படி பண்ணணுன்றத அது ஒரு நிறையா மெத்தட்ல எக்ஸ்பேண்ட் பண்ணி ஒரு பேசிக்கா அந்த ஒரு பாடலின் முதுகெலும்புன்னு சொல்லலாம் அந்த டியூன்னு சொல்றது அதுதான் அதுதான் பாடி டிசைன் பண்ணதுக்கு அப்புறம் மேற்கொண்டு பூசப்படுகின்ற பல விஷயங்கள் தான் எல்லாமே சொல்லலாம் மூடு டேரக்டர் சொல்லணும்

அனுபவம் வாய்ந்தவங்களை மட்டும் அப்படி பண்ணுறாங்க லிரிக்ஸை வச்சு டியூன் பண்ணுறது அது ஒரு மெத்தட் இன்னொன்று டியூன் கம்போஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லிரிக்ஸ் எழுதுறது ஒரு மெத்தட் அப்போதான் அந்த டைமில் அவர் ரஹ்மான் சார் அந்த மெத்தடு தான் பண்ணிட்டு இருந்தார் ரொம்ப நல்லாவே தெரியும் இன்னும் அது ஒரு டீப்பாக போகணுன்னா நான் சொல்கிறேன் எப்படின்னு அதாவது அவரு கம்போஸ் பண்ணும்போது ஒரு அவரு மெத்தடை வேற மாதிரி இருக்கும் ஜெய்வோக்கு பொதுவா ரஹ்மான் சாரோட கம்போசிங் எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு பாடல ஒரு சூழல் சொல்லிட்டாங்கன்னா அதை வந்து அவர் உள்வாங்கி அதை ஒரு இப்போ ஒரு த்ரீ மினிட்ஸ் சாங் வருது இல்ல ஃபோர் மினிட்ஸ் வருது இவரோட ஒர்க் எப்படி இருக்கும் அந்த கம்போசிங் பண்ணி முதல் ஒரு ட்ராக் ஆகிறது இல்லையா ஒரு பேசிக் ரிதம் போட்டு ரிதம்னா ட்ரம்ஸ் அதை போட்டு ஒரு கிட்டத்தட்ட ஹாஃப் அன் ஹவர் இருபத்தஞ்சு நிமிஷம் இல்லை முப்பது நிமிஷம் கூட அந்த பாடல் இருக்கும் அவருக்கு அந்த அந்த டியூனை ஹம் பண்ணி அந்த சூழலை மைண்ட்ல வச்சுக்கிட்டு அவர் பண்றது கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு நிமிஷம் கூட வரும் நல்ல பெரிய தான் அதுக்கப்புறம் உக்காந்து தான் அதுல எது பெஸ்ட் பார்ட் அப்படின்றத டிசைட் பண்ணுவாங்க அந்த இருபத்தஞ்சு நிமிஷத்துல எது பல்லவியா வைக்கலாம் எது சரணமா வைக்கலான்ட்டு இவரோட மெத்தட் அது அந்த இருக்கிற மிகப்பெரிய ஹிட்னா இந்த ஒரு மெத்தடா இருக்கலாம் நினைக்கிறேன் அந்த பல்லவி இது சரணம் இதுன்னு முடிவு எடுத்து அப்புறம் ட்ரிம் பண்ணி அதுக்கப்புறம் தான் லிரிக்ஸ் கொடுப்பாங்க இப்போ இவர் எப்படி சுகிந்தர் சிங் இங்க வந்துட முடியும் சொல்லுங்க புரியுது இல்ல அவர் என்ன கேட்குறாங்கன்னா அவருக்கு ஏற்கனவே ஒரு படத்துக்கு வச்சிருந்த டியூனு அந்த டியூனை எடுத்துட்டு வந்து சரி அந்த ஏற்கனவே படத்துக்கு எப்படி பண்ணுவாங்க அந்த டியூன் எப்படி பண்ணிருப்பாங்க சூழல் சொல்லி தானே பண்ணிருப்பாங்க அந்த சூழல் இந்த மெத்தட்ல தான் இவர் பண்ணுவாரு அதை எப்படி வேறு கருத்தா இருக்கும் அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ ஒரு டியூன் கம்போஸ் ஆயிடுச்சு ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் அது மெருகத்தக்கூடிய இப்போ சிங்கர்கிட்ட கொடுப்பாங்க லிரிக்ஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் சிங்கர் பாடுவாரு இந்த என்ன இருந்தாலுமே அந்த முதுகெலும்பு தாண்டி அதாவது பேசிக் ஸ்ட்ரக்சரை தாண்டி வேற எதுவும் போயிட முடியாது அதில் வர்ணங்கள் பூசலாம் அதில் வந்து பூ வைக்கலாம் அது வைக்கலாம் இந்த மாதிரி அப்படிதான ஒரு மெருகற்றக்கூடிய விஷயங்களாக தான் இருக்குமே தவிர இந்த ஆணி வேர் இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர்ன்றது இசையம் இருந்து வந்தது தான் இப்போ ஒரு சிங்கர் பாடுறாருன்னு வச்சுக்கோங்களேன் அழகா பாடிட்டாரு திடீர்னு சொல்லுவாங்க அதை குறிப்பாக ரமான் சார்ட்ட வர சிங்கர்ஸ் எல்லாமே ஒரு புதுமையான ஆட்கள் ப்ளஸ்ஸு கொஞ்சம் வேற ஒரு சிந்தனை உள்ள ஆட்கள் தான் சார் நான் இப்படி ஒன்று ட்ரை பண்ணட்டுமா அப்படின்னுவாரு இதே வேற இசையமைப்பாளர்கள் பலர்கள் பேசுறதே கஷ்டம் என்ன பாட்டோ நான் சொன்னது நீ பாடிட்டு போயிடு இப்படின்னு தான் இருக்கிற முறை இவரு ஒரு இது கொடுக்குறாரு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாரு இது பண்ணியாச்சு வேற நீ ட்ரை பண்ண முடியுமா அப்படின்றாரு அவருடைய கற்பனைக்கு இப்படி பாடுறத இப்படி வச்சு பாடி பாக்குறாரு இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு அப்டேட்ஸ் தான் அது வந்து அழகா இருக்கும் போது அதை ஃபிக்ஸ் பண்ண போறாங்க அவ்வளவுதான் பட் இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர்ன்றது வந்து இவருடைய யார் கம்போசரோ அவங்களோட தான் அதுல ஒன்றும் மாற்றமே இல்லை இது ரகுமான் இதுவரைக்கும் இது குறித்து எங்கேயுமே பேசல நம்ம இது உண்மை அப்படின்னு மறுபடியும் பரப்புறாங்கல்ல அவரு தேவையில்லாத விஷயத்துல தலையிடுறது இல்ல இது ரொம்ப தேவையான விஷயம் இல்ல இல்ல இது இது கூட தேவையில்ல பொய்யான விஷயத்தை ஒரு தவறான விஷயத்துல ஏன் தலையிடணும் அவரு இல்ல அவர் கூட பயணம் பண்ணிருக்கிறாரு ரெண்டு படம் ராம் யாரு பயன் நம்ம ராம்கோபால் வர்மா ரெண்டு படம் இவரோட பண்ணிருக்காருல்ல சரி சரி அப்படிப்பட்ட ஒருத்தர் இப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு அதுவும் இந்தியாவு உலகமே திரும்பி பாக்குற ஒரு விருதம் வாங்குன ஒரு பாட்டு ஜஸ்ட் லைக் தட் நீ பண்ணல அந்த டியூனா

ஆனா விருப்பம் அது பண்றதுக்கு ஒவ்வொரு படம் பண்றதுக்கு விருப்பம் இல்ல அதோட அது ஒரு காரணமா இருக்கலாம் இவரு சம்மதிக்கல நிறைய விஷயங்கள் டைம்ல அது மட்டும்தான் எடுத்துக்கலாம் இருக்கலாம் அந்த அது ஒரு காரணமா இருக்கலாம் ஏன் இல்லாட்டி தொடர்ந்து எவ்வளவு பெரிய ஹிட்டு கொடுத்தவர் தொடர்ந்து பண்ணிருக்கணும் எல்லாருமே ஏன் பண்ணல ராம்கோபால் வர்மா வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு சொல்றீங்க பட் ஆனால் ஒட்டுமொத்த ஹிந்தி திரையுலகமும் ரஹ்மான புறக்கணிக்குது அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்க்க முடியுது ஓகே ரகுமான மட்டும் புறக்கணிக்கல இந்த நம்ம சவுத் இந்தியன்ஸ் அத்தனை பேருமே அதாவது ஒன்று சொல்லணும் பாம்பேல நாங்களாம் போயிருக்கோம் ரஹ்மான் சாரோட ஒர்க் பண்ணும்போது எங்களுக்கு அதாவது நம்ம குறிப்பாக தமிழ்நாட்டில இருந்து வரும்போது அவங்களுக்கு கிடைக்க கிடைக்கக்கூடிய ஒரு மரியாதை பயங்கரமா இருக்கும் சும்மா உண்மையை சொல்லப்போனா ஆந்திராலேயும் சரி இப்போ நான் ஒரு மிசிஷியனா ஏதோ ஒர்க் பண்ணுறதுக்கு அங்கே போறேன் யார் எங்கிருந்து வராங்கன்னும் போது பயங்கர மரியாதையா இருக்கும் ரொம்ப ஜீனியஸ்ன்ற மாதிரி அவங்களுடைய திங்கிங் இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்துருக்கு அந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே மதராசி அப்படின்னும் போது அவன் ஒரு வேறு தான் பாக்குறான் இவ என்ன இவன் மட்டும் வளர்ந்துகிட்டே போயிட்டு இருக்கான் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கதான் செய்து என்னதான் நட்பவா இருந்தாலும் சரி என்னதான் இருந்தாலுமே சரி இன்னைக்கு டாப் பாம்பேல யாருன்னு பாத்தீங்கன்னா எல்லாம் நம்ம ஆளுங்களா தான் இருக்காங்க எந்த டைரக்ஷன் சைட்லயும் எடுத்தாலும் எது எடுத்தாலுமே பெரிய இது ஈடு கொடுக்க முடியாத ஒரு யார் பெரிய ஆள் இருக்காங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல தான் இருக்காங்க அந்த எண்ணம் எல்லாம் இருந்த பேசிக்கா ஒரு மனுஷனுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் நான் நிறைய டைம் அவரோட கம்போஸிங் பாம்பே போகும்போது போய் இறங்கிட்டு டாக்ஸியில் போகிற மாதிரி ஒரு சில சூழல்கள் இருந்திருக்கு அப்போது நீங்கள் யார் நம்ம பார்த்தாவே அந்த எக்யூப்மெண்ட் அந்த இதெல்லாம் பார்த்துட்டு யார் என்ன அப்படின்னு கேட்கும்போது இப்படி கிட்ட இருந்து வரோம் அப்படின்னு சொன்னாவே ரகுமான் சொன்னாவே டக்குன்னு அவங்களுக்கு அவர் யார் எப்படி இருப்பாருன்றதுல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ரஹ்மான அவர் என்ன பண்ணுவார் எப்படி எந்திரிப்பாரு உட்கார்வா தூண் இப்படி ஒரு அவ்வளோ ஆர்வம் அவங்களுக்கு இருக்கும் அந்த மக்கள்கிட்ட கொண்டாடு நிறுத்திட்டே அவர் என்ன பண்ணுவாரு எப்படி இருப்பாரு என்ன பண்ணுவாருன்ற அது ரொம்ப இதாக அவங்களுக்குள்ள அப்படி ஒரு பிரமிப்பு இருந்திருக்கு ஆனா மக்களுக்கு அது இருக்கு அந்த இண்டஸ்ட்ரிக்கு எப்படி இருக்கு ஆமா போட்டியா இருந்தா என்ன வரும் இண்டஸ்ட்ரிக்கும் இருக்குங்க அதனால தாங்க இப்போ இவர் எப்போ பண்ணுவாருன்னு தானே எல்லாம் காத்துட்டு இருக்காங்க எல்லாமே இவரு தான் பண்ண மாட்டேன்றாரு ஏன் பண்ணுவாங்கன்றாரு இவருக்கு பிடிக்காத இருக்கும் இவருக்கு ஒரு கதை பிடிச்சிருக்கணும் பல விஷயங்கள் இருக்கு இல்லையா அவர் நீங்க இப்படி சொல்றீங்க பட் ஆனா அவர் ஒரு மேடையில் என்ன சொல்றாருன்னா ஹிந்தில பாடல்கள் பண்றதுக்கு எனக்கு சில பேரிகேட்ஸ் எல்லாம் இருந்தது இருக்கு அப்படின்றதையும் குறிப்பிடுறாரு அதுக்கு என்ன காரணம்னு ஏதாவது சொல்லி எல்லாமே ஒரே காரணம் தான் போட்டி பராமரி தான் வேற ஒண்ணுமே இல்லை ஆனா அவருடைய பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் அதுக்கு ஒரு காரணம்னு வைக்கக்கூடிய விமர்சனத்தை எப்படி பார்க்கலாம் அது இருக்க தான் செய்யுது அது எல்லாருக்கும் அறிஞ்சது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும் அந்த ஒரு எதிர்ப்பு இருந்துக்கிட்டே தான் இருக்கு இவர் இவ்வளோ நாள் எந்த விஷயத்திலையும் தலையிடாமல் தலையிடாமின் அவர் உள்ளுக்குள்ளேயும் தெரிஞ்சு தெரியாமல் நிறைய விஷயங்களில் அதை பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருந்தார் இப்போ வந்து ஒரு படி மேலே போய் போல்டாக அந்த கருத்தை தன்னுடைய கருத்தை வெளியிடுறாரு அவரு அது சில பேருக்கு பொறுக்கவில்லைன்னு நான் நினைக்கிறேன் இப்ப ராம் கோபால் பேசுறோம் ராம் கோபால் வர்மா பேசுறதையும் இதோட நான் தொடர்புபடுத்திக்கலாம் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் நீங்க என்ன கடைசில அவரை இது பண்ணும் அதுதான வந்து நிக்குது ஆமா இப்படி போனாலும் அப்படி போனா மாட்டுனாங்க அப்படின்றதுதான் எப்படி மாட்டுவாங்கன்னு காத்துட்டு இருக்கிறது அதுல இந்த மாதிரி சிறு சிறு உண்மை இல்லாத தகவல்கள் வரும்போது அதை எடுத்துக்கிட்டு அந்த என்ன சொல்லியிருக்காரு ஐயோ இதெல்லாம் நடக்கவே இல்லை இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு அவர் முதலே மறுப்பு அதுக்கும் சொல்லிட்டு அவருக்கு ஆதரவா ரகுமான் சாருக்கு ஆதரவா இண்டஸ்ட்ரியில இருக்கிறவர்கள் குரல் கொடுக்கல அப்படின்னு ஒரு ஆரோக்கியம் வைக்கிறாங்க இல்ல இது ஒரு பெரிய டாபிக்காவே இல்லைங்க இது நல்லா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் இது என்ன நடந்திருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும் இந்த நம்ம ஊடகங்கள்ல வந்து விவாதங்களுக்காக போயிட்டு இருக்கிறது அப்புறம் இவரோட ரசிகர்கள் அவரோட ரசிகர்கள் இவங்க எல்லாம் சேர்ந்து ரசிகர்களுக்கான தாக்குதல் தான் இது வேற ஒண்ணும் இல்லைன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேக்குறேன் நீங்க இளையராஜா ரசிகருக்கும் குறிப்பிட்டு இருக்கிறீங்க ஆனா ரகுமான் சார் ரசிகர்களுக்கும் இளையராஜா சார் ரசிகர்களுக்கும் நடக்கிற அந்த ஃபைட் இருக்குல்ல அதை எப்படி பாக்குறீங்க ஒரு ஃபன்னியா தான் பாக்குறேன்னா அது அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு விஷயங்கள் தான் அது ஒரு ஜாலியா தான் எடுத்துக்கிறத ஒண்ணு உண்மையை பார்க்க போனா இளையராஜா சாரை பத்தி அதை தான் எல்லாமே வளர்ந்தோம் நாங்க எல்லாமே வளர்ந்தது கத்துக்கிட்டது எல்லாமே அவரை பார்த்து தான் அதுல எந்த மறுப்பும் இல்லை எந்த ஒரு விஷயமும் இல்லை இவரு ஒரு வேற ஒரு விஷயத்துல இவரு சிறப்பா இருக்காரு அதுக்காக அவரு நம்ம எதுவும் சொல்ல முடியாது இல்லையா அது அப்படிதான் ரெண்டும் ஒண்ணுதான் ரெண்டும் இவரு பெரியவர்தான் அதுல ஒண்ணும் சண்டை போடுற அளவுக்கு அது பார்த்தா எனக்கு பண்ணியா தான் இருக்கும் இன்னொன்னு ரஹ்மான் சார் மியூசிக்ல வைக்கக்கூடிய ஒரு கேள்வி அவர் நைன்டிஸ் உடைய ரஹ்மான் இப்ப இல்ல அப்படின்ற ஒரு ஆர்குமெண்ட் திரும்ப திரும்ப சொல்றாங்க ரகுமான் ரசிகர்களே பலரும் சொல்றாங்க அதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க ஒரு குழந்த குழந்தையாவதான் இருக்குமா ஆனா அந்த குழந்தையா இருக்கும்போது கொடுத்த எஃபெக்ட் இப்ப கொடுக்கலன்றது இல்லங்க இப்போ நீங்களே சின்ன வயசுல என்ன பண்ணீங்க இப்போ எப்படி பண்ணிட்டு இல்லையா உங்களுடைய வளர்ச்சிகள் இருக்கு உங்களுடைய மாற்றங்கள் இருக்கு என்ன தேவைன்றது என்ன பேசணும் இன்னும் பேச வேணான்ற ஒரு சிந்தனையும் மாறுபடுது இல்லையா அந்த மாதிரி ஒரு வளர்ச்சியான ஒரு மாற்றங்கள் தான் அவர் நினைக்கக்கூடிய ஒரு திங்கிங் வேற லெவலில் இருக்குது அப்பயே என்ன பண்ணுவார் அந்த எயிட்டிஸ் நைன்டீஸ்ல நம்ம இதுக்கெல்லாம் போயிட்டு வரும்போது இங்கே தான் பண்ணிட்டு இருக்காரு அப்போ தான் ஃபாரின் போகிறாரு பாம்பே ட்ரீம்ஸ்ன்ற அந்த இதுக்கு போயிட்டு ஃபாரினர்ஸோட ஒர்க் பண்ணும்போது கம்ப்ளீட்டா அவங்களோட மூடே வேறையாக இருக்கு இங்க நம்ம வேற மாதிரி இருக்கோம் அங்க திங்கிங் அந்த சவுண்டோட வால்யூம் வால்யூம் நேரடியாக சொல்லிடுறேன் வால்யூம் வந்து நம்ம இங்க என்ன போட்டு பயங்கரமான ஒரு குத்தா ஹாப்பி இப்படி சவுண்டு கேட்டு பழகினோம் அங்க போய் அவ்வளோ வச்ச ஐயோன்னு காத மூடுறாங்க ஸோ அப்போ அவர் அப்பயே வந்து அது ஒரு ரொம்ப முற்போக்கான ஒரு விஷயம் தானே அவங்க அட்வான்ஸ்டா போயிட்டு இருக்காங்க இல்லையா அந்த விஷயத்த அப்பயே அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சாரு இவ்வளவு வால்யூம்லாம் எல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஒரு பயங்கரமான வெப்பியான ஒரு விஷயங்கள் போயிட்டு இருக்கு அங்க போயிட்டு வந்துட்டு அவருடைய சிந்தனையும் அந்த இதுமே மாறுது எந்த இடத்துல மாறினாருன்னு எந்த டியூனு அந்த மாதிரி ஏதாவது பர்டிகுலரா இருக்கா டியூனு இல்ல ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவர் அங்க போயிட்டு வந்துட்டு இல்ல எனக்கு ரோஜாவே வந்து ரொம்ப

அத மீறி பண்ணிட்டு இருப்போம் எல்லாமே இன்னும் கொஞ்சம் வச்சா நல்லா இருக்கு கேட்க நல்லா இருக்குன்ட்டுன்னு அங்க வந்து ஒரு கட்டுப்பாடு இருக்கு ஒரு வரையறை இருக்கு அந்த வரையறைய இங்க பயன்படுத்தினாரு அது நம்மளே பார்த்தோம் அதான் சார் கேக்குறேன் எனக்கு தெரியல அப்படி வெளியில இருந்து பாக்குற ரசிகர்களுக்கு அதுல வித்தியாசம் தெரியல எந்த பாட்டுல அது வித்தியாசமா படுத்தினாரு ஸோ நான் உதாரணத்துக்கு சொல்றேன் இப்ப நீங்க சொல்றீங்களா அப்போ இருந்தது இப்போ இல்லைன்னு நினைக்கிறீங்க இல்லையா அது வந்து அவருடைய இதா இருக்கும் அவருடைய திங்கிங்காக இருக்கும் இந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினைக்கிறது அது மேபி நம்மளுக்கு கொஞ்சம் சிங்க் இல்லாமல் இருக்கலாம் புரியுது பட் அவரு நினைக்கிறது வந்து அவரோட நினைப்புகள் எல்லாமே வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும் கமல் சார் மாதிரி முதனடி எடுத்துட்டு பின்னாடி வரும் இல்லையா அந்த சூழல் அந்த மாதிரி தான் ஒரு விஷயம் நான் சொல்றேன் நான் அவரோட இருந்து கிட்டத்தட்ட ஆயிடுச்சு இப்போ டுவெண்ட்டி இயர்ஸ் மேலே ஆக போகுது வெளியே வந்து ப பத்து வருடங்கள் மேலே ஆயிடுச்சு எனக்கு ரொம்ப நாள் முன்னாடி என்ன சொன்னாரு இந்த வீடியோஸ் இதெல்லாம் இல்லாதப்போ சும்மா ஜென்ரலா உட்காந்து நிறைய விஷயங்கள் பேசும்போது யோசிக்க முடியாத ஒரு விஷயத்த சொல்றாரு என்ன சொல்றாருன்னா இனி எல்லாமே வீடியோ தான்ப்பா அப்படின்னாரு இதெல்லாம் எந்த கேமரா கேமரா எல்லாம் இல்ல அப்போலாம் பெருசா இல்லை இனி எல்லாமே வீடியோ தான்ப்பான்றாரு நான் அவர்கிட்டே இப்போ ரீசன்டா ஒரு டைம் பார்த்தப்போ நீங்க சொன்னீங்க சார் இது எவ்வளோ பெரிய இது சார் அன்னைக்கு சொன்னது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இவர் இவ்வளோ ஆடியோல இருந்துக்கிட்டு இனி விஷுவல் தான் எல்லாமே பேசப்போ அதுதான் டாமினேட் ஆகும்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு ட்வெண்ட்டி இயர்ஸ் முன்னாடி சொன்னாரு அது ரொம்ப ஆச்சரியமா நான் அதை அவர்கிட்டயே சொன்னேன் அது என்ன திங்கிங் அவரோடதுன்னு பாருங்களேன் அப்போ

கம்ப்யூட்டர் மியூசிக்கா எடுக்கிறதுனாலதான் இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் வந்துருது ஒரு லைவ் சவுண்ட் எடுக்கிறவங்க பத்து கூப்பிட்டு வச்சு மியூசிக் பண்றவங்க நோட் எழுதுறவங்களுக்கு இந்த பிரச்சனை வராது இது வந்து யார் வேணாலும் பண்ண முடியுதுங்கிறதுனால இந்த குற்றச்சாட்டு ஈஸியா வந்துருது அப்படின்னு சொல்றாங்க ரஹ்மானுடைய தொழில்நுட்ப இசையே அவருக்கு ஒரு பெரிய சிக்கலை கொடுக்கும் அப்படிங்கறதையும் ஆர்குமெண்டா சொல்றாங்க அளவுக்கு அவங்களுக்கு நாலேஜ் எல்லாமே பேசிருக்காங்க தெரியுது தொழில்நுட்பம்னா என்ன என்ன இப்போ கம்ப்யூட்டர் ஒரு சோகமான மியூசிக் போடுனா என்ன போட்டுருமா அது சேட் வயலின் அப்படின்னு தேடுனா சேட் வயலின் அது யாரோ பண்ணது வருமே தவிர அது கம்போசிங் இல்ல அப்படி பண்ண முடியாது ஒரு கம்ப்யூட்டர்ன்றது ஃபர்ஸ்ட் என்னன்றத புரிஞ்சுக்கணும் இப்போ ஏபிசிடி ஈன்னு இருக்கு இப்போ அது நீங்க ஏபிசிடியும் எழுதி உங்ககிட்ட கொடுத்துட்டா வார்த்தையா வந்துருமா அது சொல்லுங்க பக்கத்துல என்ன எழுத்து எல்லாம் இருக்கு இல்ல என்ன சிந்தனை என்ன கற்பனைன்னு ஒரு லெட்டர் ஏபிசிடி பி இல்ல எல்லா எழுத்தையும் கொடுத்துட்டோம் கொடுத்துட்டு இந்த இத வச்சிட்டு ஒரு இது முடியுன்னா ஒரு லவ் ஏதாவது முடியுன்னா வந்துருமா அது அந்த எழுத்துங்களே மாறிக்குமா கேக்குறது புரியுதா புரியுது சார் ஆனா இப்ப இருக்கிறீங்க நான் சொல்ல வரேன் இப்ப இருக்கிற தொழில்நுட்பத்துல இப்ப ஏஐ மாதிரி வந்துருச்சு நம்ம ஏதோ போங்க இப்போ ஓகே அதுவும் அதுக்கும் ஒருத்தர் மூளை செலுத்தினா செலுத்துனாதானே அவர் என்ன லவ்னு சொன்னது மட்டும் தானே வரப்போகுது போகுது அந்த இன்புட் குடுத்தவரோட கற்பனை மட்டும் தான் வெளிய வரப்போகுது அந்த கற்பனை எல்லாமே எப்படி செட் ஆகுன்றது சரி அது தனி டாபிக் நான் சொல்ல வந்தது இந்த மாதிரி கொடுத்துட்டா வார்த்தைகளா வெளிய வந்துருமா அந்த ஒரு இந்த சிந்தனை வந்துருமா உங்களுக்கு காதலோ இல்ல சோகமோ அது வந்துருமா அதே மாதிரிதான் கம்ப்யூட்டர்ன்றது ஒரு டூல் அதை எளிமையா பயன்படுத்துறதுக்கான ஒரு ஒரு கருவி அவ்வளவுதான் அத ரகுமான் சார் முதல்லயே அவரோட அது தெளிவா சொல்லிட்டாரு ஒரு கல் இருக்கு அது வந்து ஒரு சிற்பி இருக்கு சிற்பின்றது தான் வந்து கம்ப்யூட்டர் சிற்பியை நீ செதுக்குன்னா ஒன்னு செதுக்குருமா சிலை வந்துருமா அந்த கலைஞன் வந்து எவ்வளோ என்ன மைண்ட்ல வச்சுக்கிட்டு அதை செதுக்குறானோ அப்பதான் அந்த சிலை வெளிய வருது அந்த மாதிரி தான் கம்ப்யூட்டர்ன்றது ஒரு டூல் இந்த செதுக்கக்கூடிய சிற்பி வந்து என்ன நுளிரும் ஆஹ் உலி மட்டும் வேலை செஞ்சிடறேன் தான் இந்த கம்ப்யூட்டர் உளின்றது ரெடி டு டு எவ்ரிதிங் எந்த எது வேணாலும் பண்றதுக்கு இருக்கு ரெடியா இருக்கு அதை எவன் எந்த கற்பனையில அதை செதுக்குறானோ அந்த வெளியே வரும் அதே மாதிரிதான் கம்ப்யூட்டர் இப்போ உங்களுக்கு ஒரு இது கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன் கம்ப்யூட்டருன்றது என்றா என்ன அதே வழியாக வந்தேன் கம்ப்யூட்டருன்றது இன்னும் ஒரு கிளியராக சொல்கிறேன் நிறைய பேருக்கு இந்த குழப்பம் இருக்குது கம்ப்யூட்டர் போட்டால் மியூசிக் வந்துடும் அப்படி இல்லை ஒரு டோன்ஸ் இருக்கு இப்போ எப்படி இருக்கோ அந்த மாதிரி ஒரு டோன்ஸ் இருக்கும் இப்போ வயலின் இருக்குன்னா அதோட ஒரு பார்ட் இல்லையா டேங் டேங் இப்படி வாசிக்கிறது ஒவ்வொரு தனித்தனி நோட்டாக இருக்கும் அவ்வளவுதானே இருக்குமே தவிர அதை வாசிக்கணும் நம்ம வாசிச்சு என்ன டியூன் வேணும் சோகமா இல்லைன்றத அதுக்கப்புறம் தான் அந்த சாரி சேர்ந்து என்ன வருதோ அந்த டோன் வரப்போகுது புரியுது புரியல ரொம்ப கிளியரா புரியல சரி சரி விடுங்க விடுங்க ரொம்ப சாரி சாரி ஆமா நான் ரொம்ப புரியிற மாதிரி சொல்றேன் இப்ப இருக்கு நீங்க வந்து ஆ இன்புன்னு எடுத்து எழுதி வச்சாதான் அன்புன்ற ஒரு வார்த்தை வருது அந்த மாதிரி இந்த கம்ப்யூட்டரில் இருக்கிற சவுண்ட்ஸ் எல்லாம் வந்து ஆ இன்புன்ற மாதிரி சா அது என்ன நோட் இருக்கோ அதை நீங்க எடுத்து என்ன வாசிக்கிறீங்களோ அதுதான் சவுண்டா ப்ரெசன்ட் ஆகும் இப்போ கிளியர் ஆயிடுச்சு சார் அதை வந்து நபர்களை வச்சே பண்ண முடியுமே ஏன் கம்ப்யூட்டர் கிட்ட போகணும் ஆ ரைட்டு நபர்கள் வச்சு தான் பண்ணிட்டு இருக்காங்க யாரும் நபர்கள் இல்லாமல் இப்போ இந்த மாதிரி பெரிய இசையமைப்பாளர்கள்லாம் வந்து நபர்கள் இல்லாமல் யாரும் பண்றதில்ல இல்லை நபர்கள்னா லைவ் ஆர்கெஸ்ட்ரா அதுக்கு எக்ஸ்பென்சிவான ஒரு விஷயம் எல்லாமே லைவ் ஆர்கெஸ்ட்ரா வச்சு தான் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ ஒரு கம்போசிங் பண்றோம் ஒரு மூடு வேணும் என்னன்றதுக்கு வந்து முதல்ல வந்து வேற மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு மைண்ட்ல சிந்த இளையராஜா சார் வந்து அவர் நோட்ஸ் எழுதிடுவாரு அதெல்லாம் கையெழுத்து கும்பிடக்கூடிய ஒரு விஷயங்கள் அதெல்லாம் நோட்ஸ் எழுதிடுவாரு என்னன்னே தெரியாது அதை எடுத்து அந்த நோட்ஸ பார்த்து வாசிக்கும் போது தான் அந்த சவுண்ட் வரும் அது பிரமி ஒவ்வொரு இசை கருவிக்கும் நோட்டு ஆமா அதுக்கு ஈடுனையே இல்லை அது வேற ஒரு விஷயம் அது அவர் ஃபுல் சாங்கை எழுதிட்டு போயிட்டு இன்னும் ஆச்சரியமாக தான் அதெல்லாம் நான் பார்க்குறேன் எப்படி அது என்னன்னு சொல்கிறதுக்கே வழியே இல்லை அவர் என்னன்னா பிஜிஎம்ஸ்லாம் வந்து வெறும் நோட்ஸாகவே எழுதியிருக்கோம் அந்த நோட்ஸை அந்தந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயர் வாசிச்சா நாலு பேரும் சேர்ந்து வாசிக்கும் போது அந்த பிஜிஎம் வருது அதுதான் அவருக்குள்ளிக்குள்ளியாக கம்ப்யூட்டர் இருக்குன்றது உண்மை ஸோ அது ஒரு டாபிக் இப்போ இவங்க வந்து இப்போ வாசிச்சு பார்த்து அது எப்படி இருக்குன்றதுதான் இன்றைய இளையராஜா சாருமே இப்படிதான் பண்ணுவாங்க அவங்களும் மாறிட்டாங்க எல்லாம் மாறிதான் மாறாம அது ஒரு பெரிய இது இல்லைங்க ஒரு டூல் தான் முதல்ல வந்து மேக்னட்டிக் டேப்ல வச்சு ரெக்கார்டிங் பண்ணோம் இப்ப அந்த மெத்தடே இல்ல இருக்கிற ஆட்களாவது இல்ல எக்யூப்மெண்டே இல்ல அது ஒரு பழைய இதா போயிடுச்சு இப்போ கம்ப்யூட்டர்ல தான் ரெக்கார்டிங் நடக்குது அது எளிமையை ரொம்ப செலவு கம்மி குறிப்பா சொல்லப்போனால் ரொம்ப கம்மி காசுல பண்ண முடியும் அப்படின்றது ஒரு விஷயம் எளிமையா பண்ண முடியும் ஒருத்தரால பண்ண முடியும் இப்போ அப்படித்தானே தேவையா இருக்கு புரியுது சார் ஆனா இப்போ என்ன குற்றச்சாட்டு அசோசியேஷன் சார்பெல்லாம் வைக்கும்போது இங்க இருக்கக்கூடிய இசையமைப்பாளர்களை பயன்படுத்துறது இல்ல வாத்தியங்கள் வாசிக்கக்கூடியவர்களை பயன்படுத்துற அதாவது பூராத்தையும் இருந்து வாங்கிக்கிறாங்க அந்த குற்றச்சாட்டுகளை வெளியில போய் ஸ்டுடியோஸ்ல பண்ணிக்கிறாங்க இங்க இருக்கக்கூடிய இதே கலையா வச்சிருக்கக்கூடியவர்களை பயன்படுத்துறதே இல்லை அதெல்லாமே வந்து கேள்வியா மாறுதுல சார் அப்ப அதுவும் இதோட பொருத்தி பார்க்க வேண்டிய பிரச்சனை அது கண்டிப்பா பொருத்தணும் அது உண்மையான தான் எனக்கா முதல்ல பயன்படுத்தின அளவுக்கு இப்போ பெரிய ஆட்கள் எல்லாம் பயன்படுத்துறாங்க அந்த பொருளாதாரம் பொறுத்து தான் இது வேற ஒண்ணுமே இல்லை அவங்களுக்கு இப்ப நிறைய ஆட்கள்னு நீங்க சொல்றது சீனியர்ஸ் நான் எடுத்துக்கவா பிசினஸ்ஸா பெருசா பிசினஸ் பெருசா பண்றோம் அப்படி பார்த்தா அனிருத் மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டே அதுதானா சார் இல்ல இல்ல எல்லாம் பண்றாரே இல்ல 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 அவர் பண்ணிட்டு இருக்காரு சங்கத்துல இருந்து கடைசி பஸ் மீட் கூட எங்க ஆட்கள் எல்லாம் ஒன்னு ரெண்டு இருக்கலாமே தவிர அவரோட பாட்டு கேட்டாவே தெரிஞ்சிருமே நம்மளுக்கு எல்லாம் எவ்வளவு ஆர்கெஸ்ட்ரா பயன்படுத்தி இருக்காரு எல்லாம் அப்படின்றத பெரிய ஆட்கள் எல்லாமே சீனியர் மோஸ்ட் பெரிய இதுல இருக்கிறவங்க எல்லாருமே லைவ் ஆர்கெஸ்ட்ரா பயன்படுத்தினாதான் அந்த ஒரு கெட்டப் அந்த சவுண்டிங்கா பெரிய படம் பெரிய இது பிரம்மாண்டம்ன்ற கிடைக்கிறது அதுலதான் கிடைக்கும் அதுக்கும் இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக்கும் என்ன சார் வித்தியாசம் லைவ் ஒன்னு பண்றது ஒரு கம்ப்யூட்டரைஸ்டு மியூசிக்கா இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்கும்போது புரியுமா கண்டிப்பா புரியும் எளிமையா சொல்லணும்னா உங்களுக்கு சிம்பிளா சொல்ல போனா ஒரு ஒரு இது இருக்கு அதுக்கு உயிர் இருந்தா எப்படி இருக்கும் உயிர் இல்லைன்னா எப்படி இருக்கும் ஒரு பொருள் ஒரு பொருள் வந்து உயிர் பெற்றுச்சுன்னா அது அதோட தன்மை எப்படி அசைவுகள் அசைவுகள்னு சொல்லலாம் இப்போ ஒண்ணும் இல்லை இப்போ நம்ம ஒரு வயலின்ல இப்படின்னு வாசிக்கணும்னா இந்த கம்ப்யூட்டர்ல அது கட்டங்கட்டமா இருக்கிற மாதிரி இருக்கும் இருக்கும் ஒரு சாஃப்ட்னஸ் இருக்காது அதோட ஒரு ரொம்ப ஒரு சவுண்டா இருக்கும் இதே லைவ் வாசிக்கிறோம்னாக்கா அது அப்படியே அந்த ஒரு மெட்டா வர்றது அதோட ஒரு சவுண்டிங்கே வேற மாதிரி இருக்கும் இப்படி புரிஞ்சுக்கோ சார் ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள போகும்போது

அந்த ஒரு ஃபீல் இருக்கும் அதுல என்னதான் இருந்தாலுமே இப்போ ஒருத்தர் ஒரு ஒரு ப்ரோக்ராம்ல இருக்கும் இங்க ஒரு நூறு பேர் வாசிக்கும் போது அதோட சவுண்ட் இப்படி ஸ்ப்ரெட் ஆகி ஒரு உயிர் பெட்னா எப்படி இருக்கும் ஒரு ராஜா சார் சொன்ன குற்றச்சாட்டை இதுல நான் பொருத்தி பாக்கலாமா என்னது இப்ப நீங்க கேட்கிறது இசை இல்லை இது வெறும் சத்தம் அப்படின்னு ஒரு இடத்துல குறிப்பிடுறாரு அதை எப்படி நான் புரிஞ்சுக்கிறேன் எப்படியோ குழந்தை இதுல சேர்த்து இல்ல சார் இல்ல 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 அப்படி இல்ல அவரு அத குறிப்பிட்டு சொல்லல இந்த டியூன்களை சொல்லிருக்கலாம் டியூன்களை சொல்லிருக்கலாம் எல்லாருக்குமே அந்த இப்போ அத எப்படி நான் நினைச்சுட்டு சொல்றேன் ஒரு ஒரு சோகமான ஒரு விஷயத்த வந்து முதல்ல சோகமா ரொம்ப அப்படியே தன்மையா போயிட்டு இருக்கும்ல இப்போ சோகத்தையே இப்ப அனிருத் சாங்கே வச்சுக்கோங்களேன் பயங்கரமா பிளாஸ் பண்ணிக்கிட்டு பாடுறாங்க இல்லையா ஒரு ஒரு சோகத்துக்கு உண்டான ஒரு மெத்தட மாறி வேற ஒரு சில இப்போ ரீசெண்டா வர பாடல்கள்ல வந்து அந்த என்ன தன்மைய வந்து இவ்வளவு நாள் கேட்டுட்டு வந்தோமோ அது வந்து வேற மாதிரி பிரசன்ட் பண்றாங்க சில இது இப்போ இருக்கிற டாப்லீடிங்ல உள்ள சில மியூசிக் டைரக்டர்ஸ் பண்ணிருக்கிறதையும் நீங்க கேட்கலாம் ஒரு சோகத்தையே வந்து பிளாஸ்டா கத்தி பாடுறாங்க இல்லையா அது உண்மையாவே யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிச்சிருக்கு நம்மள மாதிரி யாராவது அது ரொம்ப காதுக்கு ஒரு தொல்லையாவும் ஒரு டிஸ்டார்டடாவும் இருக்கிறதுனால அது நான் நினைக்கிறேன் புரிஞ்சுக்கிறேன் சார் அப்ப அதே தானே சார் நைன்டிஸ் பீரியட்ல லைவ் சவுண்டை எடுத்துட்டு வந்தவங்களுக்கு மியூசிக்கல்னு இன்ஸ்ட்ருமெண்டல் சவுண்டை எடுத்துட்டு வந்தவங்க மீதான விமர்சனமா இருந்திருக்கும்

அதுல இருந்து எல்லாம் அவரு எதுவும் இது பண்ணல அது ஒரு கருவியா பயன்படுத்தினது தவிர அது தப்பா புரிஞ்சுக்கிட்டா எல்லாமே அதுக்கு மேல இப்போ இது இதா எடுத்துக்க வேணா சொல்றேன் இப்ப முதல்ல ஒரு ஆர்கெஸ்ட்ரா நடந்ததுன்னா அதோட ரெண்டு மடங்கு ஆர்கெஸ்ட்ரா இங்க ஒர்க் பண்ணிருக்காங்க எல்லாமே இப்ப முதல்ல ஒரு ஐம்பது பேரு வாசிச்சாங்கன்னா இங்க நூறு பேர் வாசிச்சிருக்காங்க இவரு படி மேலதான் போய் பண்ணிருக்காரு நான் நேர்ல பார்த்ததுனால சொல்றேன் புரியுது முழுக்க முழுக்க வெறுமனே கம்ப்யூட்டரைஸ் மியூசிக்னு மட்டுமே பண்ண முடியுமா சார் அப்படி ஒன்று பண்ணலாம் பண்ணலாம் இப்போ ஒரு பியானோ வாசிக்கணும்னா அது என்ன லைவ் என்ன பண்ணுவீங்க பியானோ வந்து கம்ப்யூட்டர் பியானோ வேணும்னா அதுக்கு என்ன அது பியானோல வந்து கம்ப்யூட்டர்ல தான் டவுன் டவுனுக்கும் இன்னும் ரெக்கார்டிங் மைக் வச்சு பண்றதோட பியானோ டவுன்ஸ்லாம் அழகா வந்துருச்சு இப்போ நிறைய முன்னேற்றங்கள் வந்துருச்சு அதை வேணா சொல்லலாம் நம்ம இப்போ இன்னும் வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்குன்றது வேணா சொல்லலாம் முதல்ல வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் லைவ் சவுண்ட் எது இந்த சாஃப்ட்வேர் சவுண்ட் எதுன்றதை முதல்ல கண்டுபிடிச்சிடலாம் இப்போ இந்த சாப்ட்வேர் காரங்க வந்து பயங்கரமா அப்டேட் ஆயிட்டாங்க சி இந்த லைவ் சவுண்ட் இல்லாதேனா சாஃப்ட்வேர் சவுண்ட் நான் சொல்றேன் இந்த சாஃப்ட்வேர் சவுண்ட் எங்க இருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க நீங்க லைவ் சவுண்ட்ல இருந்து தான் ரெக்கார்ட் ஆகுது ஆமா அது ஒரு 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 ஃப்ளூட்டிஸ்ட் வாசிச்சா தான் அதுதான் சாஃப்ட்வேரில் வந்து வெளியே வருது தவிர அங்கேயும் லைவ் தான் இருக்கு என்ன இதில் இவர் வந்து இப்போ இசையமைப்பாளர் சொல்றாரு இந்த மாதிரி வாசின்னு அந்த ஒரு நெளிவு சுழிவுகள் வந்து லைவ்ல வந்துடும் உடனே இந்த ப்ரோக்ராம்டு இந்த கம்ப்யூட்டர் இதில் வந்து சாஃப்ட்வேர் வழியாக வர்றதுல அந்த நெளிவு சுழிவு இருக்காது ஸ்ட்ரைட் நோட்டாக தான் இருக்கும் எல்லாமே அதை வந்து இப்போ டெவலப் பண்ணிட்டாங்க எல்லாம் இன்ட்ராக்டிவ்னு சொல்லிட்டு ஒரு இது இந்த மாதிரி நிறையா டெவலப்மெண்ட்ஸ் ஆகுது அதில் வந்து அந்த லைவுக்கான எல்லா விஷயத்தையுமே கொண்டு வராங்க இன்னும் சொல்லப்போனால் ஒரு இது நல்லதாக கேட்டதான் தெரில இப்போது ஆர்கெஸ்ட்ரா நம்ம வந்து எத்தனை பேரை கூப்பிட்றோம் ஐம்பது பேரை கூப்பிட்றோம் வயலின் ஒரு முப்பது பேர் வியலோ ஒரு அஞ்சு பேர் செல்லோ ஒரு ரெண்டு பேர் டபுள் பேஸு இப்படின்னு கூப்பிட்றோம் இல்லையா அந்த மாதிரி சாஃப்ட்வேர்ல வயலின்ஸ் நூறு பேர் வேணுமா நூறுன்னு போட்டா நம்பர் போட்டு அதை சவுண்ட் பண்ணா அந்த சவுண்டிங் கொடுக்குது ஆனா இது சும்மா எல்லாம் கிடைக்காது இதுக்கு பல லட்சங்கள் செலவு பண்ணும் சும்மா ஒரு சாஃப்ட்வேர்னா உடனே கம்ப்யூட்டர்ல போட்டா வந்துராது இப்ப இந்த இவ்வளோ சவுண்டிங் கேட்கணும்னாக்கா அதுக்கு ஸ்பெண்ட் பண்றதே பெரிய அமௌண்ட்டா இருக்கும் இன்னொரு விஷயம் சொன்னா இந்த இசைன்றது வந்து ஒரு அந்த காலத்துக்கு சூழலுக்கு தகுந்த மாதிரி மாற்றங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு இப்போ இவ்வளோ நாள் நம்ம திரைசையே பார்த்தோம்னாக்கா எம்எஸ்சி காலத்துலேருந்து அதுக்கு முன்னாடி பாகவதர் காலங்கள் இப்படி எப்படி ரசனைகள் எப்படி ட்ரெண்டு மாறிக்கிட்டே இருக்கு அப்படின்றத நம்ம ஏற்றுக்கொள்ள தான் வேண்டும் இன்னைக்கு அனிருத்தோட சாங்ஸு எல்லாமே ட்ரெண்டியாக ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு முதல்ல ஆக்சுவலாக சில பேருக்கு அது ரொம்ப இதாக இருக்கும் என்ன அது இப்படி நாய்ஸியா இருக்கு இவ்வளோ ஃபாஸ்டா இருக்கு அப்படின்றது பட் அதுதான் இன்னைக்கு இன்றைய இளைஞர்களுக்கு பிடிக்குது அந்த மாதிரி ஒவ்வொரு கட்டத்துல ஒவ்வொருத்தருக்கு மாறிட்டுதான் உண்மை அதை ஏற்க வேண்டியது தான் காலத்தின் காலத்தின் ஒரு நல்ல உரையாடல் ஏஆர் ரஹ்மான் குறித்து பல்வேறு விஷயங்கள் பேசியிருக்கிறீங்க குறிப்பா அவர் மீதான இந்த சர்ச்சைகள் கிளப்பப்படுவது அதற்கு இருக்கக்கூடிய காரணங்கள்னு பல விஷயங்களை தொட்டு இன்றைக்கு இசை ரசனை எங்க வரைக்கும் வந்திருக்கு அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களையும் உங்களுடைய நல்ல நேரத்திற்கும் கருத்துக்களுக்கும் நன்றி ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு இந்த இது மூலமா சந்திச்சு இன்னும் நிறைய நம்மளை பத்தி நம்ம பேசணும் அடுத்த பேசுவோம் தொடர் நன்றி சார்